ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, இந்த உலகத்தில் இருக்க மெஜாரிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மென் வந்து நைஸ் கைஸாக தான் இருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நம்மளோட பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாருமே மற்றவங்க கிட்ட கைண்டாகவும் ஒரு நைஸ் பர்சனாக இருக்கணும் தான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. நம்மள நிறைய பேர் வந்து இதே தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸோட வளர்ந்ததுனால எல்லார்கிட்டையும் மேக்ஸிமம் நல்ல விதமாக நடந்துக்கணும்னு நினைப்போம். இப்படியே எல்லார்கிட்டையும் பிரச்சனையை வச்சுக்க கூடாதுன்னு நினச்சி நம்ம ஒரு கட்டத்தில் வடிவேல் காமெடியில் வர மாதிரி ரொம்ப நல்லவனாக மாறிட்டோம்னா அது நம்மளோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா நம்ம ரொம்ப நல்லவனா இருந்தோம்னா ஒரு கட்டத்துல அதை மற்றவங்க அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதனால உங்களோட லைஃபோட நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்ல நீங்க ஒரு நைஸ் காயா இருக்கிறதுனாலயே அடுத்த லெவலுக்கு போக முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம நோ மோர் மிஸ்டர் நைஸ் காய் புக்ல இருந்து ஒரு நைஸ் காயா இருக்கிறதுனால நம்மளோட லைஃப்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவோம், அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி டீல் பண்றதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, Signs of a Nice Guy. No more Mr. Nice Guy னு இந்த புக்கோட டைட்டில படிச்ச உடனே நம்ம நைஸ் காய்ஸாவே இருக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆனா இந்த புக்கை டீடைலா படிச்சு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அதுல அப்ளை பண்ணும்போது தான் ஒரு ஜென்யூன் நைஸ் காய்க்கும் ஒரு ஃபேக் நைஸ் காய்க்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. லைஃப்ல உண்மையிலேயே சில பேர் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்டா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. சோ நீங்க ஓரளவுக்கு ஒரு ஜென்யூனான நைஸ் காயா இருக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா இந்த உலகத்துல நிறைய பேர் வந்து அவங்கள நைஸ் காயா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாலும் அவங்க உண்மையிலேயே ஒரு நைஸ் காயே கிடையாது. அவங்க யாரு, அவங்களோட பர்சனாலிட்டி என்னன்னே தெரிஞ்சுக்காம ஒரு பச்சோந்தி மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள ஒரு நைஸ் காயா ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இந்த மாதிரி ஃபேக்கா இருக்கவங்க மத்தவங்களை பத்தி உண்மையிலேயே கேர் பண்ற மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்க மத்தவங்களுக்கு யூஸ்வலா கேர் பண்ணாங்கன்னா அதுக்கு சீக்ரெட்டிவா அவங்க கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்த்து தான் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்களே ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்காம இதை நான் பண்ணலாமா வேணாமான்னு அடுத்தவங்களோட அப்ரூவல எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களே டிசிஷன் எடுத்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள ஒரு பேட் பர்சன் நினைச்சிருவாங்கன்னு. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் மத்தவங்க அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதை மட்டுமே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுவும் பர்டிகுலரா இவங்க ஃபீமேல்ஸோட அப்ரூவல ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இதனால இவங்களுக்கு எப்பயுமே ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஒரு நைஸ் காயா அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க்கா இருந்தாலும் அதை ஒரு ப்ரையாரிட்டியா கன்சிடர் பண்ணாம மத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா இவங்க வேலையை விட்டுட்டு அதை செய்ய போயிடுவாங்க. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலனா நம்ம ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறோம்னு மத்தவங்க நினைச்சிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. உங்கள சில பேர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதை சேஞ்ச் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குன்னு சேஞ்ச் ஆகிறேன்னு சொல்லிட்டு டிராஸ்டிக்கா ஒரு செல்ஃபிஷ் ரோக் பேட் காயா மாறிடாதீங்க. அதுக்கு பதிலா இந்த ரெண்டு குவாலிட்டிஸும் பேலன்ஸ்டா இருக்கிற மாதிரி நீங்க ஒரு இன்டகிரேட்டட் மேனா மாறணும். நீங்க ஒரு இன்டகிரேட்டட் மேனா மாறறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். நம்பர் 1, ஹாவ் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். எப்பயுமே நீங்க எல்லார்கிட்டையும் ஒரு நைஸ் காயாவே இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே மற்ற மென்னும் விமனும் அதை அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களை ஏற்கனவே ஏதாவது குரூப் ஆஃப் மென்னும் விமனும் எப்ப பார்த்தாலும் டீஸ் பண்றாங்க, இல்ல உங்களை பத்தி ஈஸியா எல்லார் முன்னாடியும் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்கன்னா அவங்க உங்களை பத்தி பண்ற ஜோக்ஸ் வந்து இனிஷியல்ல ஃபன்னியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவங்க லிமிட்டை தாண்டி போறாங்கன்னா அந்த நேரத்திலயும் நீங்க ரிப்ளை கொடுக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்களே ஒரு ஹை ஸ்டாண்டர்ட்ல வேல்யூ பண்ணாம இருந்தீங்கன்னா லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல யாருமே உங்களை வேல்யூ பண்ணாம இவெல்லாம் ஒரு ஆளான்னு ரொம்ப மோசமா உங்களை ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ உங்களோட காலேஜ்ல, ஆபீஸ்ல இல்ல உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கிடைக்கலனா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு அவங்க கிட்ட ஓபனா கிளியரா சொல்லிடுங்க. இல்லனா உங்களை ஒரு வாயில்லா போச்சுன்னு நினைச்சு இஷ்டத்துக்கு ஏறி மிதிப்பாங்க. நம்பர் 2, பி ரெடி டு சே நோ. நீங்க எல்லார கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும்னு எப்பயுமே அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஓகே ஓகே எஸ் நான் பண்ணி தரேன், இந்த அசைன்மெண்ட் உனக்கு எழுதி தரேன், ஆபீஸ்ல உன்னோட வர்க்கையும் நான் சேர்த்து பண்றேன்னு மத்தவங்க எதை உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணாலும் ஓகே நான் செஞ்சு தரேன், எஸ் என்னால பண்ண முடியும்னு இப்படியே சொல்லி பழகிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு யூஸ்வலான ஹேபிட் ஆகி உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இவன் என்ன கொடுத்தாலும் செய்வான்பா, இவன் தலையில கட்டிட்டு நாம போயிடலான்னு உங்களுக்கு ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கிறப்ப கூட நீங்க சொல்றத வேல்யூவே பண்ண மாட்டாங்க. சோ எப்பயுமே எல்லாத்துக்குமே எஸ்ன்னு சொல்லாம நோ சொல்ல பழகிக்க.
வச்சுக்கோங்க, நீங்கள் நோ சொல்லும்போது கிளியர் கட்டாக என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு இந்த வேலை இருக்குன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுங்கள். ஒன்ஸ் நீங்கள் நோ சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டைமை எல்லாரும் வேல்யூ பண்ண ஆரம்பித்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்பர் 3, ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வாட் யூ திங்க். நீங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் படிக்கும்போது இதை கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ரேண்டமாக ஒரு செமினார்லேயோ இல்லை கிளாஸ் ரூம்லேயோ ஒரு ஓப்பன் கொஸ்டினை ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும்போது யூஸ்வலாக ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ரிப்ளையே வராது. நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைப்பீங்க, ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளேயே அவங்க இப்படி நினைப்பாங்களோ, இவங்க அப்படி நினைப்பாங்களோ, நம்ம ஏதாவது சொன்னால் சிரிச்சிருவாங்களோன்னு நம்ம திங்க் பண்ணுறத எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணுறத எக்ஸ்பிரஸே பண்ணாததுனால நம்ம யாரு, நம்மளோட பர்சனாலிட்டி என்னன்னு இந்த உலகத்துக்கு தெரியாமலே போயிடும். நம்ம க்ரௌடில் ஒரு ரேண்டம் பர்சனாக மாறி கொஞ்ச நாள்லேயே மற்றவங்களோட மெமரியிலேருந்து ஃபேட் ஆகிடுவோம். ஆனால் இந்த மாதிரி ரேண்டம் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது அவங்க நினைக்கிறத யார் தைரியமாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பர்சனாலிட்டி அண்ட் தாட் ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். இதனால் நீங்கள் ஒரு யூனிக் பர்சனாக மற்றவங்களோட மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. ஸோ எப்பயுமே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறத பேசிடுங்க. நம்பர் 4, ஸ்டாப் ஃபியரிங் கன்ஃபரண்டேஷன். நைஸ் கைஸ் வந்து எப்பயுமே பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக அவாய்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்க பே பண்ண ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸ்க்கு ப்ராடக்டே கொடுக்கலனாலும் இல்லை சொன்ன மாதிரி சர்வீஸை முடிக்கலனாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணி கொடுங்கன்னு கஸ்டமர் கேரை கூட கான்டாக்ட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்களோட மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, இல்லை இன்டைரக்டாக மற்றவங்க கிட்ட அந்த விஷயத்தை பற்றி காசிப்பிங் பண்ணுவாங்க. இதோட இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இருக்க பேட் கைஸ் வந்து ரொம்ப ரெபலியஸாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆக்சுவல் ப்ராப்ளமை கரெக்டாக பேசி சால்வ் பண்ணாமல் கத்துறது, ஸ்ட்ரைக் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இறங்கிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்லேயும் நம்ம இல்லாமல் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னு அந்த கன்சர்ன் பர்சன் கிட்டே டைரக்டாக பேசி நமக்கு தேவையான சொல்யூஷனை நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஏன்னா அதுதான் ஒரு வைஸ் இன்டெகிரேட்டட் மேனோட அப்ரோச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் நைஸ் காயாவோ இல்லை எக்ஸ்ட்ரீம் பேட் காயாவோ இல்லாமல் ஒரு வைஸ் இன்டெகிரேட்டட் மேனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரின்சிபல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் வந்து நோ மோர் மிஸ்டர் நைஸ் காய் இந்த புக்லேருந்து தான் படித்து சொல்லியிருக்கேன். இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலோ இல்லை ஃப்ரீ ஆடியோ புக்கை லிசன் பண்ணணும்னு நினச்சாலோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து ஆடியபிளோட ஃப்ரீ ட்ரையல் மூலமாக இதோட ஃப்ரீ ஆடியோ புக்கை லிசன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நைஸ் காய்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சேனல்ல இருந்து எந்த நியூ வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனல்ல இருக்க அதர் புக் சம்மரி அண்ட் ஃபினான்ஸ் ஃப்ரைடே வீடியோஸை நீங்க கிளிக் பண்ணி பார்க்கலாம். எங்களை நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அங்கிருந்து நீங்க எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணலாம். கடைசியா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.